வந்து இந்த ஃபோன் வாங்கினா நல்லா இருக்கும் அந்த ஃபோன் வாங்கினா நல்லாயிருக்கும் இந்த ப்ராடக்ட்ல இவ்வளோ இருக்குது அந்த இது வாங்குங்க வாங்காதீங்க அது மட்டும் பேசிட்டே இருந்தால் எனக்கு என்னமோ அது பத்தாதுன்னு தான் தோணுச்சு அது மட்டுமே லைஃபுக்கு வந்து தேவையும் படாது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேசுகிறது இருக்குது நம்ம அதை நான் வந்து எப்படி சொல்கிறது அப்போது நான் பார்த்த காலத்தில் அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சூப்பராக எல்லோரும் யூடியூப்பில் போடுறாங்க தமிழ் மாதிரி பார்த்துட்டு அதுதான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்மளும் அப்படி ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசையில் ஆரம்பித்தது பட் போக போக லைஃப்பில் வந்து எனக்கு நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கும் போது ஸோ அது மட்டும் பார்த்தா நம்ம நிறையத்த பற்றி பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்ததுனால இன்றைக்கான வீடியோவில் ஸோ நான் பார்த்திங்கன்னா நம்ம பேனர் எல்லாமே நான் ஃபுல்லாக மாற்றியாச்சு ஸோ இதுக்கப்புறம் அந்த வீடியோ மட்டும் நம்ம இதில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் தான் ஸோ முக்கால் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருமே என் வீடியோ பார்க்குறதுல அதுவும் எனக்கு தெரியும் ஸோ அப்பப்போ பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஸோ இன்னைக்கான வீடியோவில் என்னென்னா ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் தெரியுமா இல்லை நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல ஸோ நானே அது அதில் தெரிந்த நானே எல்லாம் தெரிஞ்சவங்களேன் ஸோ இன்றைக்கி நான் கற்றுக்கின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அவங்க ஊரில் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அவங்க தாத்தாவோட நோ சம்திங் ஸோ இடத்துல வந்து சவுக்க மரம் அப்படின்றது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியும் நிறைய பேருக்கு ஸோ அந்த மரத்தை வந்து ஆல்ரெடி அவங்க வந்து எங்கள் எங்கள் பெரியவங்க பேரண்ட்ஸ் வந்து போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஸோ ஆல்ரெடி இருந்ததை விற்றுட்டு அதை நியூவாக வந்து அதை அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு மரம் நடத்துக்கு என்னென்ன தேவைப்படுன்ற ப்ராசஸில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகே அந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு எவ்வளோ செலவாச்சு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத ஸோ ஒரு ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ ஓகே ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு சவுக்கு மரம் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது ஸோ அதை நீங்கள் வந்து இப்போது சம்திங் உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதை ஃபர்ஸ்ட் எல்லா இதுக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே சரி அந்த நிலத்துல வந்து புதுசாக ஒன்று ஒரு விஷயத்தை டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிறது வந்து நம்ம வந்து உழறோம் அந்த நிலத்தை உழறதுன்னு வாங்கல ஸோ ஆல்ரெடி இருக்கிற அந்த வேஸ்ட் மண் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இருந்து அதை வந்து மேலே எடுத்து விடணும் அப்படின்னா ஸோ நம்மளால் கையால் பண்ண முடியாது ஸோ அதுக்கு ஒரு ஜேசிபியோ இல்லை ஒரு டிராக்டரோ வச்சு தான் வந்து அந்த இருக்கிற கீழே இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்து மேலே விடுவாங்க இது ஒரு த்ரீ டைம் இந்த ப்ராசஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வச்சு இந்த மரத்தில் இருக்கிற அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேலே இருக்கிற அந்த மரத்தோட வெட்டிட்டு வேர்லாம் அங்கேயே வச்சிருவாங்க ஸோ அந்த வேர்லாம் உள்ளே இருந்தால் நம்மளால கண் வந்து இது பண்ண முடியாது ஐ மீன் அந்த செடி வந்து நட முடியாது ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த வேர்லாம் வந்து டிராக்டர் வச்சு ஃபுல்லாக வந்து பெரிய சைஸில் அந்த ஏர் கலப்பைன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு இதில் பண்ணிட்டு இருந்தாங்க மாட்டு வச்சு இப்போ அதெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல ஸோ டிராக்டர் வச்சு அது எல்லாத்தையும் எடுத்து அந்த கீழே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து மேலே விட்டுட்டு ஸோ அது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு வந்து மழை பெஞ்சு அந்த மரம்லாம் ஊறி மக்கி அது ஒரு உரமாக வர வரைக்கும் அதை அப்படியே விடுவாங்க ஸோ இந்த ப்ராசஸ் தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சவுக்க மரம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் த்ரீ த்ரீ டு ஃபோர் ஃபைவ் இதுக்குள்ளே விற்றுடணும் அதை வந்து நீங்கள் வந்து டெலிட் பண்ணிடணும் பட் அப்படி பண்ணல அப்படின்னா ஸோ அதில் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சோம் அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன ஸோ நீங்கள் சைடில் பார்த்துட்டுருக்க இதெல்லாம் தான் ஸோ அது என்ன அப்படின்னா நாங்கள் வளராமல் இது பண்ண மாட்டதுனால ஸோ நிறைய வந்து வேப்ப மரம் வளர்ந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதோட வேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி பார்த்தீங்கன்னா ஸோ மேலே செடி எவ்வளோனு தான் இருந்துச்சு ஆனால் வேர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாகிடுச்சு பிகாஸ் அந்த மரத்தை வெட்டுறவங்க அதையும் சேர்த்து வெட்டி வெட்டிட்டாங்க அதை அந்த வேர் அவ்வளோ ஆனதுனால நாங்கள் இதுக்கு மட்டுமே இன்னும் நாங்கள் அந்த அந்த ஏற்கெலப்பை போட்டு எதுவுமே பண்ணல பட் இதுக்கு மட்டுமே ஜேசிபி வந்து இவ்வளோ பெரிய வேலை பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு ஸோ அது வந்ததுனால ஒரு ஒரு மரத்தை எடுக்கிறதுக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பக்கத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ இது நீங்கள் வந்து ஃபோர் ஆர் ஃபைவ் அதுக்குள்ளே நீங்கள் வித்துட்டுருந்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்திருக்காது பட் நாங்கள் அப்படி பண்ணாததினால எட்டு வருஷம் வைக்காமலே வச்சிருந்ததுனால ஸோ அது வந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகி ஸோ இதுக்கு மட்டுமே இது நாங்கள் பண்ணாத எங்களோட தப்பு தான் எக்ஸ்ட்ரா செலவு இவ்வளோ தூரம் எங்களுக்கு ஆயிடுச்சு ஸோ அந்த ஜேசிபிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் வந்து காலியாக போயிடுச்சு ஸோ அது நம்மளோட மிஸ்டேக் தான் ஓகேவா ஸோ ஆனால் நீங்கள் அவர் பண்ணிங்க அப்படின்னா ஃபோர் டு ஃபைவ் குள்ளே அதை கண்டிப்பாக நீங்கள் விற்றாதான் உங்களுக்கு அடுத்த டைம் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதேதான் நீங்கள் அதை ஒரு விஷயம் நீங்கள் கஷ்டப்படாமல் பண்ணணும் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த மரம் வந்து ஒரு மீடியம் ஸ்டேஜ் ஒரு இளமையாக இருக்கும் போது அதை விற்றுணும் நாங்கள் விற்கும்போது ஒரு ஒரு மரமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஸோ அதனால் அது வேறு எல்லாமே வந்து அதிகமானால ஒரு ஒரு இதுக்கும் ஜேசிபி வந்து அந்த வேப்ப மரம்லாம் அதிகமாக வளர்ந்து ரொம்ப கஷ்டமாக போனதுனால இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இதனால் ஸோ இந்த இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தனால தான் எங்களுக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா செலவு தான் இப்போ ஒரு பத்தாயிரம்ன்றது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒழுங்காக பண்ணிட்டுருந்திங்க அப்படின்னா வெறும் அந்த ஸ்டேட்டை நீங்கள் ட்ராக்டர் போட்டு ஒரு வாட்டி ஒரு ரெண்டு வாட்டி அந்த நிலத்தை விழுந்துட்டு நீங்கள் ஈஸியாக போயிருக்கலாம் ஸோ அதனால் அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஸோ நாங்கள் ஜேசிபி அங்கே பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுவும் எதனால் இது நம்ம பண்ணது தான் ஸோ நம்ம அங்கே இருக்கிற வேர் கட்டெல்லாம் அதிகமாக இருந்ததுனால ஸோ அந்த வேர் வந்து குத்தி அந்த ஜேசிபியில் இருக்கிற ஆயில் போகிற அந்த டேங்க் வந்து உடஞ்சிருச்சு ஸோ அது உடஞ்சி நடுவில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகி ஸோ அதை சரி பண்ணி நடுவில் அந்த அந்த இடத்துல பக்கத்தில் கிராமம் எங்கேயுமே இன்னுமே இருக்காது ஸோ ஃபுல்லாக உடச்சிட்டு இருந்ததுன்னா அவ்வளோதான் அன்றைக்கி அதை மூடிட்டு வேறு எதையாக வச்சு எடுத்துகிட்டு போனேன் எலக்ட்ரிஷியன் சாரி எலக்ட்ரிஷியன்ட்டு பார்த்தீங்களா ப்ளம்பராக ஐயோ வளரனே ஓகே ஸோ அந்த மாதிரி இது பண்ணாங்க அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஒரு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து அவங்கள வச்சு அந்த விஷயத்தை அந்த சரி பண்ணி ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும் பட் ஆனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா ஓரளவுக்கு சின்ன ப்ராப்ளமாக இருந்ததுனால அவரே வந்து ஈஸியாக சரி பண்ணிட்டு அவர் டிராக்டர் ஐ மீன் அந்த ஜேசிபி ஓட்டுறவரையும் வந்து ஈஸியாக சரி பண்ணதுனால பட் அதுவும் டைம் வேஸ்ட் தான் ஸோ அது நம்ம ஒழுங்காக பார்க்காம இருந்தோன்னா அவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக வந்திருக்காது அந்த இருக்கிற மரம் வந்து அங்கே குத்தி அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஸோ இதுவும் ஒரு ரீசன் தான் ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு ஆக போகிற செலவு பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் குள்ளே முடிஞ்சுட்ருக்கணும் ஐ மீன் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அந்த நான் சொல்லல ஒன் டைம் டூ டைம் த்ரீ டைம்னு ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டும்போது உங்களுக்கு எயிட் தௌசண்டோட ஃபுல் செலவும் முடிஞ்சுட்டு இருக்கணும் ஆனால் நாங்கள் ஒழுங்காக அதை பார்க்காம எட்டு வருஷம் விட்டதுனால ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு மட்டுமே டுவெண்ட்டி தௌசண்ட் தேவையில்லாமல் செலவாச்சு இப்போ நம்ம லாஸ்ட் டைம் வித்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் விற்றோம் அப்படின்னா எங்களுக்கு சிக்ஸ்டி தௌசண்ட் செலவே போயிடுச்சு ஸோ லாபமே இல்லை பட் நீங்கள் இதை நினச்சிக்கிட்டு ஓய்யோ இதெல்லாம் பண்ணவே கூடாது எல்லாமே நம்ம வந்து தப்பாக பிடிச்சிடும் இதுக்கப்புறம் இது இந்த விஷயத்தில் லாபம் இல்லை அப்படி போயிடக்கூடாது நம்ம பண்ணுறத ஒழுங்காக பண்ணோன்னா கண்டிப்பாக எடுக்கலாம் அதில் பட் ஆனால் நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணனால மாதிரி ஆயிடுச்சும் மிஸ்டேக்கு தான் நான் சொல்கிறேன் நாங்கள் இதோட அதை பண்ணவே மாட்டோம் நாங்கள் சொல்லல ஓகேவா ஸோ அதனால் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே வேறு இல்லை ஸோ அதனால் இந்த ஒரு ப்ராசஸ்னால் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக இது நீங்கள் ஒழுங்காக வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க காலையில் ஜேசிபியில் வந்து சின்ன சின்ன விஷயத்த முன்னே எடுத்துகிட்டு அன்றைக்கி மதியானமே வந்து டிராக்டர் ஓட்டி ஒரே நாளில் முடிஞ்சிட்ருக்கணும் பட் இது பண்ணாதனால் இதோட ஹவர்ஸே பார்த்திங்கன்னா டென் ஹவர்ஸ் வந்து ட்ராக் ஜேசிபி வந்து ஓட வேண்டியதாகிடுச்சு ஜேசிபி பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ஒரு ஒன் ஹவருக்கு தௌசண்ட் ருபீஸ் ஓகேவா ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் அது ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்தினால ஒன் டே ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு மழை வந்து ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் வந்து கஷ்டமாக போயிடுச்சு எங்களுக்கு ஸோ அதனால் நீங்கள் ஒரு சம்திங் யாராவது வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அது எப்போயுமே வந்து ரொம்ப வருஷம் வந்து நீங்கள் ரொம்ப வருஷம் வச்சிருக்கிறதுனால நிறைய வந்து காசும் அதிகமாக வந்துடும் அப்படி கிடையாது அது இருக்க இருக்க மரம் வந்து எப்படி ஸோ ஒரு சில மரம் நல்லா வளர்ந்துச்சுன்னா ஒரு சில மரம் வந்து காஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அது ஒரு பெரிய மிஸ்டேக் அது செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ம ஒரு நிலமோ சம்திங் ஏதோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஊரில் வந்து உங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க அப்படி யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணணும் ஒன்றும் நீங்கள் அந்த ஊர்லேயே தங்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் அங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் ஸோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் செஞ்சு தான் உன்னை வேறு வழி இல்லை ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் ஓகேவா ஸோ என்னன்றது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு சவுக்கமரமாக இல்லை இது பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அந்த நிலத்தை வந்து க்ளீன் பண்ணணும் ஸோ அந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இவ்வளோ செலவாயிருக்கு செகண்ட் ஸ்டெப் போகும்போது எவ்வளோ ஆகுதுன்னு சொல்கிறேன்